இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் எல்லோரா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த எல்லோரா சாப்பிட்றதுக்கு ரொம்ப திகட்டாமல் மிதமான இனிப்பு சுவையோடு நல்லா இருக்கும். எல்லோரா செய்யறதுக்காக 150 கிராம் பச்சை மொச்சையை தோல் எடுத்துட்டு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறுனதும் மொச்சையில் இருக்கிற மேல் தோலை இது போல் எடுத்துடுங்க. இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரே 1 விசில் விட்டு எடுத்துடுங்க. 2 விசில் விட்டுட்டா பச்சை மொச்சை குழஞ்சி போயிடும். 1 ட்ரை பேனில் 4 ஸ்பூன் கழுவிய வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. தண்ணி நல்லா இழுத்து லேசாக வெடிக்க ஆரம்பித்ததும் கலர் மாறாமல் எடுத்துடுங்க. ஒரு பேனில் 100 கிராம் பொடி பண்ண வெல்லம் சேர்த்து அதுலேயே 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. இது நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் 1 தடவை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின வெள்ள தண்ணியை மறுபடியும் பேனில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கொதிக்க விடுங்க. சின்ன பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் இந்த பாகை விட்டு பார்த்திங்கன்னா இது போல் உருண்ட பதத்துக்கு வரணும். நம்ம முதல்லையே வறுத்து வச்ச எல்லை மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே 4 ஏலக்காயும் சேர்த்து ட்ரையாக பொடி பண்ணிக்கோங்க. வெள்ளப்பாகு உருண்ட பதத்துக்கு வந்ததும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற மொச்சையை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருங்க. இதோடவே எள்ளு பொடியையும் சேர்த்து கலந்துடுங்க. கடைசியாக 2 ஸ்பூன் தேங்காயை சேர்த்துக்கோங்க. இது ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி. இது ஓரளவு கெட்டிப்பட்டதும் 2 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த சிம்பிளான எல்லோரா ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.